ஸோ கைஸ், அப்படியே கூடலூர் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம சாப்பிட்டு அப்படியே ஃபியூல் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு ஒரு 300 ஃபியூல் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மசினகுடி தான். இங்கே 25 கிலோமீட்டர்ஸ் வருது. இப்போ இவ்வளோ வந்துட்டோம், கூடலூர் மசினகுடி போயிட்டே போயிடலாம். ஏ, மேப் போடுறாட்டா வாடாரி ஸ்ட்ரைட்டா. ஸோ கூடலூர் தான் இருக்கோம் நம்ம. நல்லா சாப்பிட்டு தூக்கம் வருதாரி. எனக்கு வரடா, உனக்கு வரலன்னு கேட்டா உனக்கு வரல. பொய் பேசி இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க தூங்கி வந்து சத்திரம் ரெட்டு எடுத்து தூக்கம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சுல்தான் பத்தேரி 44 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே ரைட் எடுத்து போயிடும். சுல்தான் பத்தேரி தேவ சோலை பட்டவயல் பாட்டவயல். அதான் பஸ்ஸு பாரு, பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுக்கு இவ்வளோ கூட்டம். பஸ்ஸில் சீட்டு பிடிக்க அங்கே வர்றா. என்னடா பண்ணுறாங்க, இந்த கூடலூர் வந்து ரோடு வேற எப்படி இருக்குன்னு தெரியல. அன்னைக்கு வந்த மறந்துருச்சு, வந்து வயநாடு வந்து 2-3 மாசம் இருக்கும். ரோடு மாறுதா இருக்கும் நினைக்கிறேன், கடக் படக்குண்டு. மசினகுடியில் லாஸ்ட் டைம் போகும்போது இதுவே பார்க்கல, இந்த டைமா இதெல்லாம் பார்க்கலாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. லாஸ்ட் டைம் யானை மட்டும் தான் பார்த்தேன், அதுதான் பார்த்துருக்கோம். வேறு எதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். வித்தியாசமாக ஏதாவது லக் இருந்தால் பார்ப்போம், இல்லை அப்படியே திரும்ப வேண்டியதான். ஃபுல்லாக மரம்லாம் உடஞ்சுன்னு தொங்கிட்டு இருக்கு, ஆனால் மண்டவங்க அவளுக்கு வரும்போது ஃபுல்லாக மூங்கில் அங்கங்கே தொங்கிட்டு இருக்கு. வரும்போது மண்டவன் விழுந்து என்ன ஆகுறது. ராஜா பகவத் மாதிரி உட்காந்து போயிட்டு இருக்க
சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டுற சுகமே தனி. அப்படியே உட்காந்து ஹைவேஸ் தான் சாப்பிட்டு உட்காந்தோம்னா தூக்கம் வந்துடும். இது பரவாயில்ல ஹில்ஸ்ங்கிறதுனால. இதுக்கப்புறம் நேராக ஒரே ரோடு தான் முதுமலை புலிகள் பக்கம் முதுமட்டுக்கு. டைகர் இருக்காது, ஒரு வெங்காயம் இருக்காரா, சும்மா ஜோல்டிங் ஜோல்டிங் காமிப்பாங்க. ஜோல்டிங் இடம் நிப்பாட்டக்கூடாதா தெரியுமா? நடுவில் நடுவில் நிப்பாட்டக்கூடாதுல்ல, புலி குளாருயா. ஏய் நாங்கலாம் புலி குளாரு குடிச்சு வந்தோம்டா. ஆன்லைன்ல இருக்கு, ஆன்லைன்ல தான் இருக்கு. புதுமலை இறங்கூடாதா? இப்படிலாம் இடம் போட்டிருக்காங்களா? நோ பெக்கினிக்கு பார்க்க நடுவில் எங்கேயும் பார்க்கும் பண்ண முடியாது. பார்க் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நடுவில் நிப்பாட்டி கொம்ப இறங்க போனோம். டோன்ட் பார்க் த வெஹிக்கிள் பை த ரோட் சைட். கொம்ப இறங்கிட்டானா உன்னை விட்டுருவேன். அதே துமுக்கி நீ இருக்கீல்ல, மழை வருண்டா. யானை சாமி அங்க போறாரி ஒண்ணு இல்ல. முக்கியமா யானை நடக்கிற இடம் மாதிரி. ஸோ ரோடு பாருங்க அப்படியே எப்படி இருக்கு. அப்படியே வைடா இருக்கலாரி, அப்படியே வைடா இருக்குல்ல, வைடா இருக்கா ரோடு? இந்த வியூல இருந்து பாக்குறது வைடா இருக்குல்ல. அப்படியே அவளா இருந்தவுக்கா காட்டுக்கு வந்து வைடா இருக்குமோ. இதாவது சொன்னா நம்ம வண்டி புளியோட வாங்க போகும்டா. நம்ம வண்டி புளியோட வாங்க போகும். ஏ ஆமாண்டா சத்தியமா திருத்தியோட எல்லாத்தையும் முந்திரும். அப்படியே அமைதியாக இருக்குங்க, ரெண்டு பக்கம் சுற்றி பீஸ்ஃபுல்லாக. இதுக்காக தான் இங்கே வந்தது. இத்தனை நேரம் அப்படி கசகசன அந்த ஆறு சவுண்ட் அந்த சவுண்ட் இந்த சவுண்ட் இங்கே பாருங்க, எப்படி அப்படியே ஃப்ரீயாக இருக்கா, வேற லெவலில் இருக்கு. நம்ம நம்ம பாட்டில் இப்படி வெண்டை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. ராஜா பகவத் மாதிரி இருக்கா. உனக்கு புளியே வேணுமாடா? உனக்கு ஒன்னி ஒண்ணு புளி கூட அம்பரிசே மானதா வேணாமா? புளி வந்தா ஒன்னி ஒண்ணாமா? பைத்தியமாவ சுட்டு வண்டியா? மழை வரும் நினைக்கிறேன்.
மாணவர்களுக்குண்டான எல்லா அறிகுறியும் இருக்குது. போகும்போது நடந்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ரெயின் கோட் எதுவுமே இல்லை. எப்போ எந்த ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இங்கேயா லாங்காக போகிறப்ப போட்டுருந்தான். மற்றபடி ஒன் டே ட்ரிப்பில் சட்டையை போட்டோம். என்னால் பறந்துருக்குண்டா, சும்மாடுறா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மசினகுடிலேருந்து கிளம்பும்போது மழை வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மசினகுடிலேருந்து அப்படியே நாங்கள் கல்லட்டி ரோடு வழியாக அப்படியே நாங்கள் ஊட்டி இறங்குறதா, ஊட்டி போகிறதா பிளானு. ஸோ அப்படியே கல்லட்டி வழியாக அப்படியே நேராக போயிட்டுருந்தோம். ஸோ மழை வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சு, நல்ல ரொம்ப ஹெவியாக பெய்யல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எண்டு வந்து கடைசி இந்த கல்லட்டி ரோடு அந்த வீடியோ தான் இருக்கும். ஸோ பார்ட் ஒன் இதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். ஸோ பார்ட் டூ வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ மசினகுடி வந்து ஒரு நல்ல பிளேஸு விசிட் பண்ணுறதுக்கு. போகும்போது பார்த்திங்கன்னா கல்லட்டி ரோட்டில் விட மாட்டாங்க, ஏன்னா கல்லட்டி ரோட்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு டேஞ்சரஸான ரோட். ஸோ வந்து அந்த ஏரியா பைக்ஸ் வெஹிக்கிள் மட்டும் தான் விடுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் மசினகுடியே வழியே வந்து கல்லட்டி வழியே இறங்கிக்கலாம், அந்த ஹில்ஸில் இறங்கிக்கலாம், இறங்கி ஊட்டி வந்துக்கலாம். ஸோ வந்து போகும்போது அலோவ் பண்ணவே மாட்டாங்க எப்போவுமே. ஸோ வந்து பார்த்துட்டு போங்க, ஏன்னா வரும்போது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் அந்த ரோட்டில் வரும்போது. அதை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கிருந்தால் பார்த்தீங்கன்னா கல்லட்டி அந்த ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸான ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடந்துருக்கீங்க, எதனால தான் கரெக்டாக பிரேக்கிங் பிடிக்காமல். ஸோ வந்து ஒரு நியூஸ் சில நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்களே யூடியூப் சேனல்லேயும் பார்த்துருப்பீங்க. இந்த ஏரியா பைக்ஸ் மட்டும்தான், பைக்ஸ் வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க வரும்போது. ஸோ போகும்போது நம்ம போய்க்கலாம் மசினகுடி வழியாக, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த ரோடு வரும்போது பார்த்து வரணும். ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அதுவும் இல்லாமல் பெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப மேடாக இருக்கும், ரொம்ப இறக்கமாகவும் இருக்கும். ஸோ பிரேக் வந்து பிடிக்காமல் நிறைய வண்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. ஸோ வந்து ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறதுக்கு தான் சைடில் அந்த எல்லோ கலரில் வச்சுருப்பாங்க. அந்த எல்லோ கலரில் பட்டு வண்டி டீலால் ஒழுகாமல் பாதுகாக்கிறது தான் அந்த எல்லோ கலர் ரைட் சைடில் வச்சுருக்கிறது. இதில் போகும்போது பார்ப்பீங்க. ஸோ வந்து இந்த ரோடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மசினகுடி வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது இது வழியாக இறங்கிக்கோங்க ஊட்டிக்கு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணி போவாங்க, அதுதான் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எதாவது ரெடி பண்ணிக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஓகே பாய், இங்கே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.